ஹரே கிருஷ்ணா. ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் தரும் ஆன்மீக வைட்டமின்களுடன் என் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதை முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க ஸ்ரீ கிருஷ்ணன் நம் ஒவ்வொருக்கும் அருள் புரியட்டும் என்பதை விளக்கும் ஒரு எளிய கதை. வாருங்கள், இதை கேட்டு மகிழலாம். சிவா ஒரு விவசாயி. அந்தியூர் வடக்கு பகுதியில் ஒரு சிறிய பண்ணை வீட்டில் இருந்த அவர் பல ஆண்டுகளாக தன் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருந்தார். அவரை பொறுத்தவரை அது வெறும் கடிகாரம் அல்ல, உணர்வுகள். பல நல்ல தருணங்கள் வெற்றிகளும் அவருக்கு நிகழ்ந்ததற்கு அந்த கடிகாரம் தான் காரணம் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு நாள் பண்ணை வேலை எல்லாம் முடிந்து வெளியே வந்த பிறகுதான் கவனித்தார், அவர் கையில் கட்டி இருந்த கடிகாரத்தை காணவில்லை. உடனே பரபரப்பாகி தன் விவசாய கிடங்குக்குள் போய் தேட ஆரம்பித்தார். எவ்வளவு நேரம் தேடியும் கடிகாரம் கிடைக்கவில்லை. கவலையோடு வெளியே வந்தார். அவருடைய கிடங்குக்கு வெளியே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவருக்கு உடனே ஒரு ஆலோசனை கிடைத்தது. சிறுவர்களே என்று அழைத்தார். சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். இந்த கிடங்குக்குள் என் கடிகாரம் காணாமல் போய்விட்டது. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அருமையான பரிசு ஒன்று தருவேன் என்றார். மாணவர்கள் துள்ளி குதித்தபடி அவருடைய வேளாண் கிடங்குக்குள் ஓடினார்கள். அத்தனை பேரும் உள்ளே இருந்த வைக்கோற்போர், புல், பூண்டு, இண்டு இடுக்கை விடாமல் தேடியும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போனவர்களாக வெளியே திரும்பி வந்தார்கள் விவசாயி வசம். மன்னியுங்கள் ஐயா, எங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்றார்கள். அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி ஒரு சிறுவன் அவர் அருகே வந்தான். ஐயா, எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். நான் அந்த கடிகாரம் கிடைக்கிறதா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றான். சிறுவன் கிடங்குக்குள் நுழைந்தான். கதவை சாத்திக் கொண்டான். அவன் உள்ளே நுழைந்து 15 நிமிடங்கள் தான் ஆகிறது. கதவு திறக்கப்பட்டது. வெளியே வந்தான். அவன் கையில் காணாமல் போயிருந்த அவரின் கடிகாரம் இருந்தது. அவருக்கு ஒரே வியப்பு. தம்பி, நீ மட்டும் எப்படி சரியாக கடிகாரத்தை கண்டுபிடித்தாய் என்று கேட்டான். ஐயா, நான் உள்ளே போய் ஒன்றுமே செய்யவில்லை. கிடங்கிற்கு நடுவில் கண்ணை மூடி அமர்ந்திருந்தேன். 5 நிமிடங்கள் அப்படியே காத்திருந்தேன். அந்த அமைதியில் கடிகாரம் டிக் 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 ஒலியானது கேட்டது. ஒலித்த திசைக்கு சென்றேன். கடிகாரத்தை கண்டுபிடித்தேன் என்றான். நாளும் சற்று நேரத்தை மனதை அமைதிப்படுத்த செலவழித்து பாருங்கள். உங்களால் எவ்வளவு தெளிவாக சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நீங்களே அறிவீர்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படியில் கால் எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க ஸ்ரீ கிருஷ்ணன் நம் ஒவ்வொருக்கும் அருள் புரியட்டும். மன அமைதி என்கின்ற இரண்டெழுத்து வசப்பட்டால் போதும், எதிலும் எங்கும் வெற்றியே. ஆனால் அனைவருக்கும் எளிதாக அது வாய்ப்பதில்லை. பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உள்ளவர் சிறப்பாக சிந்திப்பார். எனவே கிருஷ்ண பக்தர்களே, நாமும் நம் மனதை அமைதிப்படுத்துவோம். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவோம். ஸ்ரீ கிருஷ்ண பாதங்களை அடைவோம். இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.